ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பூ எப்படி டிஃப்ரெண்ட்டாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலேயே பூத்த பூலெல்லாம் நான் கட்ட போகிறேன். பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி கட்டுறதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் பூவோட காம்பு வந்து நீளமாக இருக்கணும். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இந்த பூ கட்ட முடியாது. இந்த மாதிரி ஜாதி பூ, இந்த மாதிரி நீட்டான இருக்க காம்பில் இருக்க பூவாக தான் கட்ட முடியும். எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் பூத்த பூ. இவ்வளோதான் பூத்துச்சு. ஸோ இதில் எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு எப்பயுமே நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சு அதை நாட் போட்டுக்கோங்க. எப்பயுமே நார்மலாக கட்டுறோம். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் கிரிப் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கட்டுறோம். ஒரு ரெண்டு பூ கூட நம்ம அந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவை வச்சு ஒரு பூவோட காம்பை மட்டும் சுற்றிடணும். அந்த ரெண்டு கூடையும் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த முதல்ல இந்த பூ எடுத்துட்டு அந்த பூவோட அதுக்கு அடுத்து நம்ம பேர் வச்சோம் இல்லையா, அந்த பேரோட காம்பு கூட இதை ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம கட்டும்போது எல்லாமே ஒரு பூ வச்சு ஒரு பூ வச்சு தான் கட்டணும். எப்பயுமே நம்ம யூஸ்வலாக ரெண்டு பூ வச்சு கட்டுவோம், அந்த மாதிரி கட்டக்கூடாது. இப்போ மேலே ஒரு பூ வச்சுருக்கேன்னா கீழே வந்து ஒரு பூ வச்சு அந்த பூவோட கீழோட பூ எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பூ கூட ஜாயின் பண்ணி கட்டணும். அதாவது ஒரே ஒரு காம்போட வச்சு கட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நார்மலாக நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்காது, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் ஒயிட் நூலில் போட்டதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ நீங்கள் நிறைய கலர் நூல் வச்சு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாமிக்கெல்லாம் போடலாம், இல்லை நீங்களே கூட நீங்கள் வைக்கும்போது ட்ரெஸ்க்கு மேட்சான நூலில் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா கொஞ்சமான பூ தான், நான் ஒன்று ஒரு பக்கமாக வச்சு கட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரெண்டாக வச்சு கட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. ஸோ இப்போ நான் பிரித்து காட்டுறேன், ரோல் பண்ணி வச்சுருக்கேன். பிரித்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நாட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம கட்டும்போது இந்த மாதிரி டிசைன் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் அழகாக தெரியும். இதே நீங்கள் கலர் நூல் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, தலை ஜட பின்னல் பின்னுறோம்ல, ஸோ அந்த மாதிரி தெரியும், அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நிறைய கலர் நூல் வச்சு ட்ரெஸ்க்கு மேட்சாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாமிக்கு கூட இந்த மாதிரி கட்டி போட்டுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் பூ இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி கட்டும்போது நிறைய இருக்கும். தேங்க்யூ.